ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து 11th ஜென்ரல் மேக்ஸ் வந்து சாப்டர் 4ல 1 மார்க் வந்து இப்போது பார்க்கலாம். இது நான் வந்து லாஜிக்கெல்லாம் எதுவும் பார்க்காம பப்ளிக் எக்ஸாம் வந்து மேக்ஸ் வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு லீவே இல்லை, ஒரு நாள் தான் இடையில இருக்குது. அதனால் அது ஷார்ட்டாக இந்த கொஷின் வந்தால் எப்படி இதுக்கு ஆன்சர் சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன். பட் இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஆக்சுவலாக போடக்கூடாது. இருந்தாலும் ஒரு ஷார்ட் மெத்தட் சொன்னால் உங்களுக்கு எக்ஸாமில் அந்த ஹாலில் அந்த கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்கிற ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நான் போடுறேன். யூ சி த ஃபஸ்ட்டு கொஸ்டின், த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அட் த 10th பிளேஸ் ஆஃப் ஆல் த நம்பர்ஸ் ஃபார்ம்டு வித் த ஹெல்ப் ஆஃப் 2, 3, 5, 7 டேக்கன் ஆல் அட் எ டைம்னு இருக்குது. இங்கே கொஸ்டினில் இங்கே 10 பார்த்துடனே இந்த 10 வர ஆன்சரை வந்து ஆப்ஷனாக அப்படியே ரவுண்ட் பண்ணிடு. இங்கே கொஸ்டினில் 10 இருக்குது, இதை பார்த்துற உடனே இங்கே 10 ரவுண்ட் பண்ணிக்கணும். அடுத்தது, இன் அன் எக்ஸாமினேஷன் தேர் ஆர் 3 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் அண்ட் ஈச் கொஸ்டின் ஹேஸ் 5 சாய்ஸ். இதுக்குரிய ஆன்சர் வந்து இது எப்படி அப்படின்னா, இது ஆக்சுவலாக வந்து பை ஃபார்முலா தான். இங்கே வந்து 5 சாய்ஸ் இருக்குது, அதில் வந்து 3 மல்டிபிள் சாய்ஸ் -1, ஃபார்முலா வந்து 5³-1, இது வந்து 124. இதோட டீட்டெயில்டு ஆன்சர் போடுறப்போ நான் அந்த வீடியோவில் இதை பற்றி விரிவாக சொல்லுவேன். இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேண்டியது, இங்கே வந்து 5 எழுதிட்டு இந்த கியூப் மேலே போட்டு ஃபார்முலா படியே -1 வரும். ஸோ இதனுடைய ஆன்சர் 125-1, 124. இந்த 125 ரவுண்ட் பண்ணிடக்கூடாது, இந்த -1 ஃபார்முலா படி ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா 124. அடுத்து, த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் த ஃபாலோயிங் ப்ரைஸ் பி கிவன் டு எ கிளாஸ் ஆஃப் 30 பாய்ஸ் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ப்ரைஸ், ஃபஸ்ட் ப்ரைஸும் செகண்ட் ப்ரைஸும் ஃபார் இன் மேத்தமெட்டிக்ஸ் தென் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இங்கிலீஷ் எல்லாத்துக்குமே ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. அப்போ 4 தடவை வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குது. ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 4 டைம்ஸும், தென் கெமிஸ்ட்ரி, தென் செகண்ட் ப்ரைஸ் வந்து ஒன்லி ஃபார் மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ், மேத்ஸ் ஃபிசிக்ஸ்க்கு மட்டும் செகண்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க, கெமிஸ்ட்ரிக்கும் இங்கிலீஷுக்கும் கிடையாது. அப்போ சான்ஸ் எத்தனை, மொத்தம் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸு, அதில் 4 பேர்த்துக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு, தென் 2 பேர்த்துக்கு செகண்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற இதில் வந்து இதை வந்து நீ வந்து ரவுண்ட் பண்ணிக்கணும். இதை பார்த்தாவே உனக்கு புரியும், 4 ஃபஸ்ட் ப்ரைஸ், 2 செகண்ட் ப்ரைஸ். நவ கமிங் டு த 4th கொஸ்டின், த நம்பர் ஆஃப் 5 டிஜிட் நம்பர்ஸ் ஆல் த டிஜிட்ஸ் ஆஃப் விச் ஆர் ஆடு. ஆக்சுவலாக வந்து மொத்தம் நமக்கு 5 ஆட் நம்பர், 5 ஈவன் நம்பர் இருக்குமா, அப்போ இதை நீ செலக்ட் பண்ணிக்க. இந்த 5ங்கிறது இந்த 5 டிஜிட் நம்பருங்கிறதுக்கு உரியது. இந்த 5 இருக்கு இல்லையா, அது வந்து ஆடு, இட் ரெஃபர்ஸ் டு ஆடு. ஒரு 5 வந்து இட் ரெஃபர்ஸ் டு ஆடு. 1, தென் 3, 5, 7, 9, மொத்தம் 5 ஆட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை ரெஃபர் பண்ணுறது. அடுத்தது க்வெஸ்சன் நம்பர் 5, இன் 3 ஃபிங்கர்ஸ் த நம்பர் ஆஃப் வேஸ் 4 ரிங்ஸ் கேன் பி ஒன். அப்போ மொத்தம் வந்து 3 ஃபிங்கர்ஸு, அதில் 4 ரிங்ஸை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குரிய ஆன்சர் இப்போ பாரு. இப்போ 4 ஃபிங்கரை நம்ம இந்த மாதிரி அந்த ஃபஸ்ட்டு ஃபிங்கரில் 4 தடவை போட்டு கழட்டுவோம், செகண்ட் ஃபிங்கர்லேயும் 4 தடவை போட்டு கழட்டுவோம், தேர்ட் ஃபிங்கர்லேயும் 4 தடவை போட்டு கழட்டுவோம். அப்போ எத்தனை வேஸ் இருக்குது, இதுக்கு 4 வேஸு, இதுக்கு 4 வேஸு, இதுக்கு 4 வேஸு. அப்போ நமக்கு 64 வேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து 64. நவ கமிங் டு த 6th கொஸ்டின், 6th கொஸ்டினில் ரொம்ப ஈஸி, இதையும் ஆட் பண்ணிக்க. 5+1 என்ன, 6, தென் 6+1, 7, இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டுனா இதனுடைய ஆன்சர் வந்து 2. எகெயின் ஐ எம் டெல்லிங், 5+1, 6, தென் 6+1, 7. அடுத்து வந்து, த ப்ராடக்ட் ஆஃப் ஆர் கன்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இண்டிஜர்ஸ் இஸ் டிவிசிபிள் பை ஃபேக்டோரியல் ஆர். இங்கே ஆர்னு வந்தால் இங்கே ஆருங்கிறத செலக்ட் பண்ணிடு. அடுத்தது, த நம்பர் ஆஃப் 5 டிஜிட் டெலிஃபோன் நம்பர்ஸ் ஹேவிங் அட்லீஸ்ட் 1 ஆஃப் த டிஜிட்ஸ் ரிப்பீட்டட் அப்படின்னா, இங்கே நீ லாஜிக்கெல்லாம் பார்க்க வேண்டாம், இங்கே ஒரு 0 போட்டுக்க, 2 மைனஸ் பண்ணியது இந்த 2. ஆக்சுவலாக இதுக்கு நான் மெத்தட் நான் இன்னொரு வீடியோ திரும்ப போட போகிறேன். இந்த 2 மைனஸ் பண்ணினா இந்த ஆன்சர் கிடைக்கும், இதுதான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வந்து கொஸ்டின் நம்பர் 9. கொஸ்டின் நம்பர் 9ல் இங்கே என்ன இருக்குது, இந்த நம்ம இஃப்
கொஸ்டின் நம்பர் நைனில் இங்கே லைனாக என்ன இருக்குது? இங்கே ஒரு டூ இருக்குது, இதுலேயும் டூ இருக்குது, அடுத்தது த்ரீ, தென் ஃபோர், அந்த மாதிரி கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்க. இங்கே டூ த்ரீ ஃபோர், இன் திஸ் வே யூ ரிமெம்பர் திஸ். அடுத்தது கொஸ்டின் நம்பர் டென், தெர் ஆர் டென் பாயிண்ட்ஸ் இன் எ லைன். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ண அவ்வளோதான், இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா வரக்கூடிய ஆன்சர் வந்து ஃபார்ட்டி. அடுத்ததில் இங்கே எயிட் பீப்புள் இருக்காங்க, இல்லை த நம்பர் ஆஃப் வேஸ் இன் விச் ஹோஸ் லேடி இன்வைட் எயிட் பீப்புள் ஃபார் த பார்ட்டி அவுட் ஆஃப் டுவெல் பீப்புள். மொத்தம் 12 பேர் இருக்காங்க, அதில் 8 பேர்த்த பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணுறாங்க. அதில் டூ டு நாட் வாண்ட் டு அட்டன் த பார்ட்டி டுகெதர். ரெண்டு பேர் வந்து அவங்க ஏதாவது மேபி எனிமையாக இருக்கலாம் இல்லையா, அப்படி கூட சொல்லக்கூடாது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா வர்றதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ அந்த ரெண்டு பேர்த்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுறோம் இல்லையா. அப்போ மொத்தம் வந்து 12 பேர், அதில் 8 பேர் அட்டன் பண்ணுறாங்க, பட் அந்த 12 வந்து ரெண்டு பேர் வர விருப்பம் இல்லை. அப்போ அந்த டூவை மைனஸ் பண்ணினா இங்கே 10, 8 8ல் 2 மைனஸ் பண்ணினா இந்த இடத்துல 6. அப்போ இந்த ஆப்ஷன் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து க்வெஸ்சன் நம்பர் 12, த நம்பர் ஆஃப் பேரலோகிராம்ஸ் தட் கேன் பி ஃபார்ம்டு ஃப்ரம் எ செட் ஆஃப் 4 பேரல லைன்ஸ் இன்டர்செக்டிங் அனதர் 3 பேரல் லைன்ஸ். இதுக்குரிய ஆன்சர் வந்து 18. எப்படி அப்படின்னா 4C2 இன்ட்டு 3C2. ஏன் 2 வருதுன்னா பேரல் லைன்ஸ்னால் வி நீடு 2 செட் ஆஃப் பேரல் லைன்ஸ், அதனால தான் இந்த 2 போடுறோம். அப்போ 4C2னா என்ன வரும், 4 × 3 / 2 × 1 தென் 3 × 2 / 2 × 1. அப்போ இது கேன்சல் பண்ணினா 3 2 6, 6 3 18, யூ கெட் த ஆன்சர் ஆஸ் 18.